ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை அரிமா வச்சு அடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அரை மாவு வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சேர்த்திக்கோங்க. நான் ஏற்கனவே இது நல்லா ஜலிச்சுட்டு வறுத்த மாவு தான், அதனால நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். இது கூட நான் ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா இந்த மாதிரி நசிச்சுட்டு தான் வச்சிருக்கேன், அதனால நீங்க அப்படியே சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இது தேவையில்லை, சேர்த்திக்காதீங்க. பெரியவங்க சாப்பிட்றது வந்தால் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 குட்டியாக பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நான் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இதுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து விட்ட பிறகு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தெளிச்சு தெளிச்சு மாவு சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவைனாலும் உருண்டை உருட்டிக்கலாம். அடுப்பு இப்போ சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாம். அடுப்பில் நான் ரொட்டிகள் வச்சுருக்கேன், அதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு பாருங்கள், புகை வந்துட்டுருக்குது. அடுப்பை கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டோங்க. இப்படியே அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் மேலே தடவிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். இது மேலே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வெந்து வரட்டோங்க, பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா முருகலா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. இதே மாதிரி உருண்டை உருட்டி நம்ம இதில் தட்டும் போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நான் இன்னைக்கு சின்ன சின்னதாக தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வேணால் பெருசாக கூட செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான், நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன், ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ராகி அடை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.